வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் நேரம். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். இன்ஸ்டண்டா பிரெட்டை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நார்மல் குலோப் ஜாமுனாகவும் இல்லை பால்கோவா வச்சு ட்ரை ஜாமுனாகவும் நீங்கள் சாப்பிடலாம். பிரெட் குலோப் ஜாமுன் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ், நான் இங்கே 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பிரெட்டோட கார்னரில் இருக்கிற ப்ரௌன் ரஸ்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை நாளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிரெட்டை ஒரு மிக்சி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். பிளெண்ட் பண்ண பிரெட் பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கால் கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிரெட் பவுடரை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். 8 பிரெட்டுக்கு கால் கப் பால் போதுமானது. நீங்கள் பிரெட்டை செலக்ட் பண்ணும்போதே மில்க் பிரெட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா குலோப் ஜாமுனோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய்யை மாவு மேலே அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. பிரெட்டில் ஏற்கனவே ஈஸ்ட்டும் பேக்கிங் சோடாவும் இருக்கிறதால லைட்டாக எலும்பி வரும். 10 நிமிஷம் கழிச்சாச்சு. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. எப்போவுமே குலோப் ஜாமுன் செய்யும்போது மாவை ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு பொறுமையாக உருட்டணும். எட்டு பிரெட் ஸ்லைசஸ்க்கு 6 ஜாமுன் வரும். அடுத்து ஒரு கடாயில் ஜாமுன் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நாம் உருட்டி வச்ச பால்ஸை ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்து மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து பால்ஸை திருப்பி விட்டு இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணணும். இதே மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும்போது டார்க் ப்ரௌனில் குலோப் ஜாமுன்ஸ் ரெடி ஆயிடும். அடுத்தது குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் செய்ய 1/2 கப் தண்ணி, 1/2 கப் சுகர், தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. முதல் கொதி வந்ததும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படி கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண பால்ஸை இதில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எப்போவுமே நார்மல் குலோப் ஜாமுனை சிரப் ஆறினதுக்கப்புறம் தான் சேர்ப்போம். ஆனால் பிரெட்டு வந்து மைதா இல்லை கோதுமையில் பண்ணுறதால ஸ்வீட் வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால சுகர் சிரப் சூடாக இருக்கும்போதே ஃப்ரை பண்ண பால்ஸை அதில் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற விடணும். அவ்வளோதாங்க, நார்மல் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பால்கோவா வச்சு ஸ்டஃப் பண்ண ட்ரை ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் குலோப் ஜாமுன் 3 மணி நேரம் சுகர் சிரப்பில் ஊறினதுக்கப்புறம் சிரப்லேருந்து எடுத்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணதும் 1/2 பால்கோவா வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 வச்சு மூடிடுங்க. அவ்வளோதான், பால்கோவா ஸ்டஃப் பண்ண ட்ரை குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் பால்கோவா. ரெண்டே இன்க்ரீடியன் வச்சு ஹோம்மேட் பால்கோவா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க பால்கோவா வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே சஜஷன் கார்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை பார்த்து ரொம்ப சிம்பிளாக பால்கோவா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் குலோப் ஜாமுன் அண்ட் பால்கோவா ஸ்டஃப் ட்ரை ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.